அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம். அவர் சாசுவாதமானதும் மாறுதல் இல்லாததும் அசைவற்றதும் உறுதியானதுமான ஆத்மாவையே ஆதாரமாக உடையவராதலால் வைரம் போன்று இருக்கிறார். ஆதலால் அவர் தீரர் என்று சொல்லப்படுகிறார். கீதையில் கிருஷ்ண பகவான் இவைகள் எவனை துன்பப்படுத்தவோ எவன் சுகதுக்கங்களை ஒன்றாக கருதுகிறானோ அந்த தீரன் தான் சாவாதிருக்க தகுந்தவன் என்று அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார். ஓ அன்பே, நீயே சத்தியத்தை விரும்புகிறவன், சத்தியத்தினிடம் அன்பு செலுத்துகிறவன். நீ தள்ளாடி கொண்டு சத்தியத்திற்கான பாதையில் சென்ற போதிலும் அல்லது ஆத்ம சாக்சாரத்திற்கான வழியில் நடந்த போதிலும் குற்றமில்லை. நீதான் எனக்கு மிக இனியன். நீ நிச்சயமாக வெற்றியடைவாய். சூரியனை கண்டவுடன் மூடுபனி மறைவது போல உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும். மனோதைரியத்தை இழக்காதே. பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு சற்று தாமதமானாலும் கவலைப்படாதே. ஆத்ம பெருவழியில் தைரியமாக நடந்து செல். ஆத்ம மார்க்கத்தில் நூற்றுக்கணக்கான தோல்விகளும் கணக்கற்ற கஷ்ட நஷ்டங்களும் உனக்கு ஏற்படும். ஆரம்பத்தில் அவைகளை நீ எதிர்பார்த்தே செல்ல வேண்டும். உனக்கு அடுத்தடுத்து பல வீழ்ச்சிகள் ஏற்படலாம். நீ உன்னுடைய சாதனத்தில் பக்தி சிரத்தையோடு இருந்தால் நீ உன்னுடைய யோகாபியாசம், தியானம் முதலியவைகளை முறை தவறாமல் குறித்த காலங்களில் நடத்தி கொண்டு வந்தால் நீ மறுபடியும் எழுந்து குறித்த லட்சியத்தை நிச்சயமாக அடைவாய். சோதனைகள் சாதகனை பலப்படுத்துவதோடு ஆத்ம வளர்ச்சியை துரிதப்படுத்துகின்றன. எவ்விடம் இருந்த போதிலும் சுற்று சார்புகளுக்கு தக்கபடி தன்னை மாற்றி கொள்கிறவனுடைய வளர்ச்சி சீக்கிரமாகவே இருக்கும். கடவுள் நம்மை சோதித்தால் உடனேயே அதை சகிப்பதற்கு புதிய பலத்தையும் பொறுமையையும் தைரியத்தையும் நமக்கு அளிக்கிறார். ஆதலால் அன்பே, நீ வருந்துவதற்கு காரணமே இல்லை. உன்னால் உலகத்தை எவ்விதம் திருப்தி செய்ய முடியும்? அவ்விடம் எவ்வளவோ மொழிகள், எவ்வளவோ பேச்சுக்கள், எவ்வளவோ அபிப்பிராயங்கள், எவ்வளவோ குறை கூறல்கள் மலிந்து கிடக்கின்றன. இந்த உலகமானது சாத்வீக ராஜச தாமச குணங்களால் ஆன வினோத கலப்பாக இருக்கிறது. தாமோ குணமுள்ள ஜனங்களே மிகுதியாய் இருக்கிறார்கள். எப்பொழுதும் குற்றங்களை கண்டுபிடித்து அனாவசியமாய் குறை கூறுவதே அவர்களுடைய இயற்கை. ஆதலால் ஆத்மாவினால் தூண்டப்பட்ட உன் மனசாட்சியின்படி நீ நடந்து கொள். நீ திருப்தி அடைந்தால் உலகம் முழுவதும் திருப்தியடைந்தே ஆக வேண்டும். உலகம் முழுவதும் உன்னை எதிர்க்கட்டுமே, பயப்படாதே. உன்னுடைய உறுதியான கொள்கை, அபிப்பிராயம் இவைகளிலிருந்து ஒரு இம்மி கூட நழுவாதே. எழுந்திரு. சத்தியத்தை வாய்ப்பறை அறிந்து தெரிவி. உலகம் முழுவதும் உன்னை புறக்கணித்தாலும் நீ அஞ்சாதே. உன் உள்ளே ஆட்சி செலுத்துகிறவன் உனக்கு துணையாக இருக்கிறான். அவன் எப்பொழுதும் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறான். குழந்தை போல உன் இதயத்தில் இருப்பதை அவனுக்கு தெரிவி. அவனிடம் பேசு. நமக்கு வேண்டிய எவற்றையும் அருளோடு அளிக்க தகுந்தவன் அவனே. அன்பே, மகிழ்ச்சியுடன் இரு. முதலில் உன்னை பரிசுத்தம் செய்து கொள். அப்பொழுதுதான் நீ உலகத்தை பரிசுத்தம் செய்ய முடியும். முதலில் உன்னை நீ திரித்துக்கொள். பிறகுதான் நீ உலகத்தை திருத்த முடியும். ஆத்ம சாதனத்திற்கு தொடங்கு. தியானத்தை காலை 4 மணிக்கு வைத்துக்கொள். உன் கஷ்டமெல்லாம் நீங்கிவிடும். நீ பல புத்தகங்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா என்பது புத்தகங்களில் இல்லை, அது முக்குணங்களை கடந்து நிற்கிறது. குளத்து நீரின் மீது கைகளால் விளக்கப்பட்ட பாசி கொத்து மீண்டும் கண்ணிமை பொழுதினுள் பழைய நிலையை அடைந்து விடுகிறது. அதுபோல மாயையானது ஒரு நிமிஷம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் ஞானிகளையும் கூட சூழ்ந்து கொள்கிறது. ஆதலால் ஆத்ம மார்க்கத்தில் உறக்கமற்ற காவல் மிகவும் அவசியம். கை கொட்டினது வாய்க்கெட்டவில்லை என்பது பழமொழி. ஞானத்தால் அடையப்பட்ட பயனை நீ அனுபவிப்பதற்கு முன்பு மாயாதீதமான சிற்றின்பங்களை புசிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் அதை உன் கைகளிலிருந்து பறித்துவிடும். நீ அதை விழுங்க முயன்றாலும் அது உன் தொண்டையில் சிக்கிக்கொள்ளும், உள்ளே செல்லாது. ஆதலால் பூமா என்று சொல்லப்படும் உயர்ந்த ஆத்ம சாக்சாரத்தை அடையும் வரையில் நீ எப்போதும் விழிப்புள்ளவனாக இருக்க வேண்டும். நீ லட்சியத்தை அடைந்து விட்டதாக முட்டாள்தனமாக எண்ணிக்கொண்டு உன்னுடைய சாதனத்தை நிறுத்தக்கூடாது. ஒவ்வொரு மாணவனும் ஒரு ஆத்ம குறிப்பு புத்தகம் ஒன்றை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குற்றங்கள் நீக்கப்பட்டு மனமும் கட்டு கடங்கி நிற்கும். ஒவ்வொரு சாதகனின் இருதயத்திலும் பரோபகர சிந்தனையானது ஆழ்ந்து பதிந்திருக்க வேண்டும். தயை, உத்தரவாதம், உதாரத்துவம், பொறுக்குந்தன்மை, குற்றம் பொறுத்தல், பெருந்தன்மை முதலிய சத்துவகுணங்கள் விருத்தி செய்யப்பட வேண்டும். யோகாபியாசம் பயிற்றுவிக்கும் குருமார் மேலே சொல்லிய விஷயங்களை விருத்தி செய்யும் விஷயத்தில் மிக கண்டிப்பாய் இருக்கிறார்கள்.
நாள்தோறும் ஆத்ம குறிப்பு ஒன்றை வைத்துக்கொள். நீ பிறரிடம் கோபம் கொண்டால் உடனே அதில் குறித்துவிடு. நீ பிறர் மனத்தை புண்படுத்தினால் அப்பொழுதே குறித்துக்கொள். இது மிக மிக முக்கியமானது. பிறரிடம் கோபம் கொண்டாலும் பிறர் மனத்தை புண்படுத்தினாலும் நீ உன்னையே தண்டித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக இரவில் சாப்பாட்டை நிறுத்திவிடு. அல்லது உன் ஜபமாலையில் 50 தடவை அதிக ஜபம் செய். நான் இன்று கடவுளை 2 முறை மறந்தேன் என்று குறிப்பு புத்தகத்தில் எழுதிவிடு. இவ்விதம் நீ 1 அல்லது 2 ஆண்டுகள் செய்து வருவாயாகில் விசேஷமான சாந்தி ஏற்படும். ஆச்சரியப்படும்படி ஆத்ம சாதனத்தில் விருத்தி ஏற்பட்டு ஆத்மசக்தி உறுதியாகிவிடும். பலவித கஷ்ட நஷ்டங்கள் மனோவியாகுலங்கள் முதலியவை தீர்ந்து பக்தி விருத்தியாகும். நீ வேகமாக மேல்நோக்கி செல்லுவாய். நீ புதிய மனிதனாக மாறிவிடுவாய். நீ உலகத்தில் கடவுளாகவே எண்ணப்படுவாய். இவ்வரிகளை படித்த மறுகணமே நீ இவ்விதம் அபியாசம் செய்து கொண்டு வருவாயாம். வாரம் 1 முறை உன் குறிப்பு புத்தகத்தை புரட்டிப்பார். இம்முறையில் உனக்கு செலவே கிடையாது. ஆனால் விசேஷமான ஆத்மலாபம் உண்டாகும். நீ தினந்தோறும் 20 பிழைகள் செய்வதாக வைத்துக் கொண்டால் இவ்வித குறிப்பு எழுத ஆரம்பித்த 6 மாதங்களுக்கு பிறகு உன்னுடைய புத்தகத்தில் 5 தவறுகள் தாம் காணப்படும். காலக்கிரமத்தில் ஒரு தவறு கூட செய்யாத நற்காலம் வந்துவிடும். உனக்கு வெளிவேலை எவ்விதம் இருந்த போதிலும் அல்லது வேறு எவ்வித தொல்லைகள் ஏற்பட்ட போதிலும் ஆத்ம சாதனத்துக்கு அனுகூலம் செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாஸ்திரியமான நியமத்தை நீ தினந்தோறும் அனுஷ்டானத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவ்வித கர்மாவே ஏதோ காரணத்தால் நீ செய்யாது விட்டு விட்டாயானால் அன்று நீ தூங்கக்கூடாது. அந்த நித்திய கர்மா அனுஷ்டானத்தை இரவிலாவது முடிக்கப்பார். அப்பொழுதுதான் நீ சீக்கிரமாக முன்னுக்கு வருவாய். அப்பொழுதுதான் நீ உன் லட்சியத்திற்கு விரைவில் போய் சேருவாய். ஒவ்வொருவரும் நாள்தோறும் ஆத்ம டைரி எழுதி ஒவ்வொரு இரவிலும் அதை புரட்டி பார்த்து நம் செய்கையை நாமே பரிசீலனை பண்ணும் வழக்கத்தை கையாள வேண்டும். இன்று நான் செய்த காரியம் எவ்வளவு? இன்று நான் செய்த தவறுகள் எவ்வளவு? காலையில் இன்று நான் கோபத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இன்றைய தினம் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பேன். இன்று சத்தியத்தை பேசுவேன் என்பதாக சங்கற்பித்துக் கொள்ள வேண்டும். எவர்கள் ஆத்ம டைரி எழுதி கொண்டு வருகிறார்களோ அவர்கள் பணம் இல்லாததால் ஏழையாய் இருந்தாலும் அவர்கள் தான் உண்மையான செல்வர்கள். அவர்கள் தினந்தோறும் கணக்கு வழக்கற்ற ஆத்ம தனத்தை குவிக்கிறார்கள். அவர்கள் பிரம்மானந்தம் பரமசாந்தி என்ற ஆத்மலாபத்தை வெகு சீக்கிரம் அடைவார்கள். மனமானது தன் காரியத்தை வெகு சூக்குமமாகவும் சீக்கிரமாகவும் நிறைவேற்றுகிறது. உன்னுடைய மனத்தில் எழும் எண்ணங்களை நீ உடனுக்குடன் குறித்து கொள்ளாவிட்டால் பல காரியங்களை மறக்கும்படி நேரிடும். ஆதலால் உன்னுடைய ஆத்ம குறிப்பில் நீ தினந்தோறும் செய்த காரியங்களை இரவிலேயே குறித்துவிட்டு தூங்கச் செல்ல வேண்டும். உன்னுடைய மாத ஆத்ம டைரியையும் மந்திர நோட்டு புத்தகத்தையும் ஒவ்வொரு மாத கடைசியில் தவறாமல் எனக்கு அனுப்பு. நான் உன்னுடைய புத்தகங்களை பரிசீலனை செய்து லாப நஷ்டம் கண்டுபிடித்து இருப்பு கட்டி உன்னிடமே அனுப்புவேன். அப்பொழுதுதான் நீ ஆத்ம உலகத்தில் எவ்வித நிலைமையில் இருக்கிறாய், ஆத்ம லாபம் எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவு என்ற விஷயங்களை அறிந்து கொள்வாய். ஜபம், தியானம், வேதாத்தியனம், சுயநலமற்ற பரோபகரம், ஈகை முதலியவை உன்னுடைய உண்மையான ஆத்ம லாபங்கள். உன்னிடம் ஆத்மதனம் விசேஷமாக இருந்தால் எல்லையற்ற பேரின்பத்தை கொடுக்கும் மோக்ஷ சாம்ராஜ்யத்தினுள் நுழைவதற்கு அனுமதி சீட்டு கிடைக்கும். ஆதலால் உன்னுடைய ஆத்மதனத்தை பெருக்கு. ஆத்ம சாக்சாரத்தை அடைவதற்கு மந்திரிக்கப்பட்ட மாத்திரை, ரக்ஷை முதலியவை தேவையா? அஷ்டமாசித்தி முதலியவை சொர்க்கத்திலிருந்து பொத்தென்று விழ வேண்டும் என்பது உன் எண்ணமா? இவ்விதம் முட்டாள்தனமான எண்ணங்களை விட்டுவிடு. அதற்காக வேண்டிய எல்லா சாதனைகளையும் நீயே செய்தாக வேண்டும். கடந்த 6 மாதங்களாக நீ செய்த காரியங்களை எனக்கு ஒழிக்காமல் சொல்லு. கைம்பெண்ணை போலே அழாதே. சிங்கம் போன்று எழுந்து நில். தீவிரமான சாதனத்தை தொடங்கு. பிறரை சார்ந்து நிற்காதே. நான் உனக்கு விலையுயர்ந்த ஆத்ம அணிகலன்களை அள்ளித்தருகிறேன். அவைகளை கழுத்தில் அணிந்து கொள். அவைகளை ஞாபகத்திற்கு கொண்டு வா. அவைகளை அனுஷ்டானத்திற்காட்டு. குழந்தை போல் மழலை சொல்லால் உளறி கொட்டாதே. அனுபவ வேதாந்தத்தை நான் நம்புகிறேன். தீவிரமான யோக சாதனையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான 1000கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் tamilnoolagam.com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் tamilnoolagam.com.